வர்ஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செப்டம்பர் 25 மருத்துவம் செய்யும்போது அவருக்கு ரத்தத்தில் கொரோனா தொற்று இருப்பது தெரிய வந்துச்சு. அதைத் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அக்டோபர் 2 பார்த்தீங்கன்னா பூர்ண சுகமடைந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி மருத்துவமனை தரப்பிலிருந்து தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து அவருடைய உறுதிப்படுத்தும் வகையில் அவருடைய மகனான விஜய் பிரபாகரனும் அவர்களும் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நல்ல சுகத்தோடு இருக்காரு, வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நெருங்கிய நண்பரான விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நேரில் சந்திச்சுதான் சில தகவல்கள் வெளியாயிருந்துச்சு. தளபதி விஜயும் விஜயகாந்த் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் போல இருப்பாங்கன்னே சொல்லலாம். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது கடுகளவும் இன்னும் குறையலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் பார்த்தீங்கன்னா அவருடைய சந்தோஷத்திலும் துக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் முக்கிய பங்கெடுத்துக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல் படம் தோல்வியுறுது. அதைத் தொடர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத எஸ் ஏ சந்திரசேகர் விஜயகாந்துடைய படத்தில் வந்து நடிக்க வைக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோ ஆகிறாரு. இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு டாப் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படத்தில் வேற ஒரு நடிகரை வந்து நடிக்க வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் கட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஈகோ பார்க்காம ஒரு இயக்குனுடைய மகனை வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க வச்சிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கு. 1998 பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. கிளாஸ் ஆடியன்ஸ் மாஸ் ஆடியன்ஸ்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதில் மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்களே அவங்க ஒரு நடிகனை நடிகனாக ஒத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ விஜயகாந்த் அவர்கள். அவரை வச்சு எங்கள் அப்பா ஒரு படம் எடுக்கும்போது அதில் அவரோட தம்பியாக என்ன நடிக்க வச்சாங்க. ஸோ விஜயகாந்த் சாரை பார்க்க வர ஆடியன்ஸ் அவங்களுக்கு அந்த படத்து மூலமா நான் அறிமுகமாகிறேன். இதுக்காக தான் பண்ணது, அந்த படம் வெற்றி அடைஞ்சது, நாங்கள் நினச்சதெல்லாம் நடந்தது. அப்படி மக்களோட மனசில் ஒரு ஆள் இடம் பிடிக்கணும்னா அவன் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க் என்றைக்குமேவும் சரி இன்றைக்கு நாளும் சரி என்றைக்கு நாளும் சரி அது கேப்டன் விஜயகாந்தாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தேன்னா இன்றைக்கி எத்தனையோ வளர்ந்து வந்த நடிகர்கள் தான் நடித்து தன்னை வளர்த்து விட்டவங்களை பற்றி வெளியே சொல்கிறதுக்கு வந்து சங்கடப்படுவாங்க. ஏன்னா அவனை பற்றி நம்ம சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தை வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம நான் இவரால் தான் வந்தேன், இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே கேப்டன் விஜயகாந்த் அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருப்பார். ஸோ இது ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை நல்லாவே தெரியுதுன்னே சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்ல நிலையோடு மீண்டும் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் வேண்டிகிட்டு இருக்கும். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பல அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.